உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இப்பொழுது கோடி என்ற சொல்லை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். கோடி என்பது ஓர் எண்ணுப்பெயர். 100 இலக்கம் கொண்ட ஒரு எண்ணை நாம் கோடி என்கிறோம். அது 7 சுழியம், 7 சைபர் கொண்ட ஒரு எண். அந்த எண் தொல்காப்பியர் காலத்தில் இல்லை. தொல்காப்பியரிடம் போய் ஐயா உங்களுக்கு 100 கோடி ரூபாய் வேண்டுமா என்று கேட்டால் அவர் விழிப்பார். கோடி என்ற சொல் அவர் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போது தொல்காப்பியர் காலத்தில் கோடி என்ற எண்ணு பெயருக்கு என்ன பெயர் இருந்தது என்றால் குவளை என்று பெயர் இருந்தது. அதாவது இந்த 1000 1000-ஐ 1000-ஆல் பெருக்கினால் அது நெய்தல் எனப்படும். 10 லட்சம். அந்த 10 லட்சத்தை இப்போ மில்லியன் என்கிறார்கள். பழங்காலத்தில் நெய்தல் என்றார்கள். அந்த நெய்தல் என்ற சொல் இப்பொழுதும் ஒரியா மொழியிலே நியூதா என்று வழங்குகிறது. எனவே நெய்தல் என்ற சொல் மறைந்து போய்விடவில்லை. ஆனால் கோளை என்ற சொல் திரிந்துவிட்டது. ஏறத்தாழ கௌதம புத்தர் காலத்தில் பாலி மொழியிலே கோளை என்பதை அவர்கள் குவடி என்றார்கள். குவளை குவடியாகி குவடி கோடியாயிற்று. கோடி பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டால் பவளம் பிரபலமாவது போல கோடி குரோடியாகி கரோடு என்று இந்தியிலும் குரோர் என்று ஆங்கிலத்துக்கும் போயிற்று. எனவே குரோர் என்ற சொல்லை உலகத்திற்கு தந்தவர்கள் தமிழர்கள். 10 லட்சம் என்னும் நெய்தல் என்ற எண்ணை உலகிற்கு தந்தவர்கள் தமிழர்கள். எனவே இந்த கோடி என்ற சொல் தொல்காப்பியர் காலத்துக்கு பிறகு கௌதம புத்தர் காலத்தில்தான் கோளை கோடி என்று தெரிந்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. தமிழர்களே மிகப்பெரிய எண்ணுப்பெயர்கள் இருந்தன. அதை பரிபாடல், நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மயில் கமலமும் வெள்ளமும் என்று சொல்கிறது. அதாவது இந்த கோடி என்பது 7 சுழியம், 7 சைபர் கொண்டது. கோடியை கோடியால் பெருக்கினால் அது கோடாகோடி. அந்த கோடாகோடி தான் ஆம்பலாயிற்று. அதன் பிறகு சங்கம் போன்ற எண்கள் எல்லாம் 7 சுழியம் கொண்டது. அதை 7-7 பெருக்கினால் 14 சுழியம். அதை 2 பெருக்கினால் 26 சுழியம் கொண்ட எண். 26 52 சுழியம் கொண்ட எண். 52 சுழியத்தை 52 சுழியத்தை மீண்டும் பெருக்கினால் 112 சுழியம், 112 சைபர் வருகிற வரையிலே பெரிய எண்கள் இருந்தன. இப்போது கூகுள் என்ற ஒரு கருவி இருப்பதை இணையத்தில் நீங்கள் அறிவீர்கள். அது 100 சைபர், 100 சுழியம் கொண்ட ஒரு பேரன் அந்த அளவிலான செய்திகளை இது தொகுக்கு வைக்கும் திறனுடையது. எனவே கூகுள் 100 சுழியம் கொண்டது என்றால் அதற்கு மேற்பட்ட 132 சுழியம் கொண்ட ஒரு எண் வெள்ளம் என்ற பெயரில் பழங்காலத்தில் அமைந்திருக்கிறது. அதை பயிற்றுப்பத்தில் கூட 1000 வெள்ள ஊழி வாழிய பெருமை என்று வாய்த்திருக்கிறார்கள். எனவே தமிழர்களுடைய இந்த 112 சுழியம் கொண்ட பேரன்வர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் வான நூல் அறிஞர்களாகவும் கோள்களுக்கிடையே இருந்து தொலைவு அறிவதற்காகவும் இந்த எண்ணு பெயர்களை தமிழர்கள் வளர்த்திருக்கலாம் என்று நம்மால் கருத முடிகிறது.